ஸ்ரீமாதவான்வேசுதாம்பதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசகுருஹரியகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணீநியஸ்தபாரம் தத்ஸம்ப்ராப்தாகமாந்தத்வைதயமனுகணம் ஸிஷ்டதாபூர்ணமக்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஸ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதி வரமநகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மஹ்ருதபூரிபரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்ஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத்ஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேஹே ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் ஓம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. சென்ற 60வது பாதுவாச ஸ்லோகத்தில் எல்லாவற்றையும் காக்கும் இயல்பு பாதிகளுக்கு கட்டாயம் உண்டு. எம்பெருமான் சமஸ்த லோகங்களையும் தன் திருவடியாலே ரஷணம் பண்ணுறான். அப்படிப்பட்ட அந்த திருவடிகளையே இந்த பாதுகைகள் ரஷணம் பண்ணுறது அப்படின்னு தாய்ப்பா சொல்லி முடித்தார். அடுத்ததாக இந்த 61வது ஸ்லோகத்தில் அங்கேஷு பத்மா கமலாசனாத்யைஹி அங்கேஷு ரங்காதிபதே ஸ்ருதேஷு பதாவனி த்வாமதிகம்ய ஜாதம் பதம் முராரே இதி தெய்வதம் நஹான். அத்தியற்புதமான ஸ்லோகம். பதாவனி, ஹே திருவடிகளை காப்பாற்றும் பாதுகையே, அன்யேஷு திருவடிகளை காட்டிலும் வேறானதான ரங்காதிபதேஹே எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய அங்கேஷு அவயவங்கள் பத்மா மகாலட்சுமி என்ன, கமலாசனஹா நாபி கமலத்தை வாசஸ்தானமாக கொண்ட பிரம்மா என்ன, ஆதௌ இவர்கள் முதலானவர்களாரே ஸ்ருதேஷு அடையப்பட்ட பொழுது முராரே ஹே முரன் என்ற அசுரனை நிரசித்த எம்பெருமானுடைய பதம் திருவடியானது துவாம் ஹே பாதுவியே உன்னையே அதிகம்ய அடைந்து நகா அதிகங்களுக்கு அதிதெய்வதம் ஆராதிக்க தகுந்ததான மிக உயர்ந்த தெய்வமாக ஜாதம் அது அப்படி ஆச்சு. எம்பெருமானுடைய திருமேனியிலே ஒவ்வொரு இடத்திலும் ஒத்தொத்தர் இருக்கார். திருமார்பிலே மகாலட்சுமி இருக்கிறாள்,
திரு நாபியிலே தொப்புளிலே பிரம்மா இருக்கிறார். வளக்கணன் திரிபுரம் எரித்த வண்ணு ஆழ்வார் சாதிக்கிற வீதியில எம்பெருமானுடைய வலது பக்கத்திலே சிவபெருமான் இருக்கிறார். ஆனால் எல்லாரை காட்டிலும் உயர்ந்ததான திருவடியிலே ஏ பாதுவையே நீ இருக்கிறாய். நீ இருக்கிறவர் திருவடியைத்தான் எல்லாரும் சரணிக்கிறார்கள். அந்த திருவடியைத்தான் எம்பெருமானுடைய திரு அவயவங்களிலே மிக உயர்ந்த அவயவமாக எல்லாரும் போற்றி துதிக்கின்றனர். தியானம் பண்றார். ஒரு ராஜா தன்னுடைய சமஸ்த பரிவாரங்களோட ஒரு இடத்துக்கு போறான்னு வச்சுப்போம். ராஜா எந்த இடத்துல அந்த இறங்கியிருக்கானோ அந்த இடத்துக்கு தான் எல்லாரும் வருவா போவா. அந்த மாதிரி நம்மாழ்வார்களுடைய அந்த நம்மாழ்வாரின் திருவடிகளை எல்லாரும் கொண்டாடுகிறபடுகிறாரே, எல்லாரும் அந்த திருவடியை கொண்டாடுகிறார்கள். அது இருக்கும் இடமான அந்த திருவடியை கொண்டாடுகிறார்கள். எப்படி ராஜா இருக்கிற கேம்ப் இருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வந்து போவாளோ அந்த மாதிரி பாதுகையே ஷடகோபனான நீ இருக்கிறதுனால அந்த திருவடியை எல்லாரும் போற்றி கொள்கிறார்கள். ஒரு அதீதமான கற்பனையினாலே திருவடியை காட்டிலும் இந்த பாதுகைகள் வசக்தி அப்படிங்கிறத அத்தியற்புதமாக இப்போ எம்பெருமானுடைய திருவடிக்கு மகிமை ரொம்ப ஜாஸ்தி. அப்படிப்பட்ட உயர்வை கொண்டதான திருவடியை காட்டிலும் என் பாதுகையே அந்த திருவடியை காப்பாற்றுகின்ற உன்னுடைய பெருமையோ அளப்பற்கரியது. இது எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டா, எம்பெருமான் திருவடிகள் எப்பொழுதும் ஆராதிக்கப்படும் பெருமையை எல்லோராலும் பெற்றது. அது எதனாலன்னா, நீ அந்த திருவடிகளோட அதன் நிலையாக பாதுகையாக சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலே தான் அப்படின்னு சாதிக்கிறார். ஏனைய உறுப்புகள் அந்த எம்பெருமானுடைய திருமேனியில் உள்ள திரு அவயவங்கள் என்னென்னலாம் சம்பந்தம் இருக்கோ அந்த சம்பந்தத்தை காட்டிலும் உன்னுடைய சம்பந்தம் இருக்கே திருவடியோட அது ரொம்ப வசதி. அகலகில்லே நிறைமன் அலர்வேல் மங்கை உரைமார்பனாக நித்திய அனபாயினின்னு பாஷிக்காரர் ரொம்ப பெருமையோடு பேசுகிறாரே, அந்த மாதிரி எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலமாகிய திருமார்பிலே பிராட்டி நித்தியவாசம் பண்ணுகிறாள். எம்பெருமானுடைய திருநாபியிலே இருக்கின்ற அந்த கமலத்திலே பிரம்மா நித்தியவாசம் பண்ணுறான். எம்பெருமானுடைய வலப்பகுதியிலே சரீரத்தின் அந்த திருமேனியின் வலப்பகுதியிலே சிவன் நித்தியவாசம் பண்ணுகிறார். திரு கைகளிலோ வலது கரத்திலே சக்கரமும் இடது கரத்திலே சங்கு, இப்படி மற்ற ஆயுதங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் இவை எல்லாற்றுக்கும் ஏற்படாத பெருமை அந்த திருவடிக்கு மட்டுமே உண்டுன்னு சொன்னால் அதில் கிஞ்சித்தும் இல்லை. ஏன்னா இந்த திருவடிகள் எப்பொழுதும் பாதுகையினுடைய சம்பந்தத்தை பெற்றிருக்கிறது. அதனாலேன்னு அத்தியபூதமாக மிக ரசம் கூட இதை சாதிக்கிறார். பிராட்டியோ திரு ஆயுதங்களோ தேவதாந்தரங்களை சம்பந்தப்பட்டிருப்பது என்பது உண்மைதான். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக திருவடியிலே பாதுகையினுடைய சம்பந்தம் தர பெருமை இருக்கே, அது சொல்லி மாடாது அப்படின்னு சொல்லி அதனால தான் நம்மாழ்வாரும் தன் திருவாய்மொழி தொடக்கத்திலேயே சுடரடி தொழுதி எழு என் மனனேன்னு தன் திருவடி தன் மனசுக்கு அந்த திருவடியை போற்றி பாதுகாக்கும் அந்த பாதுகைகளே அப்படின்னு அங்கே சுடர் அடி. இப்போ அடி என்பது எம்பெருமான் திருவடி, அதிலே சுடராக பிரகாசிப்பது பாதுகை. அதனாலே சுடரடி என்றால் அந்த பாதுகை என்றே நாம் அர்த்தம் கொள்ளலாம். இப்போ அதை தொழுதியது அதையிலே சரணாகதி பண்ணு அப்படின்னு பாதுகையோடு சேர்ந்த
திருவடிக்கும் தான் சரணாகதி அப்படின்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக நம்மாழ்வார் திருவாய்மொழி முதல் பாசுரத்திலேயே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ரொம்ப நிஷ்கர்ஷமாக சொல்லியிருக்கிறதுனால அந்த திருவடியையே காப்பாற்றுகிற அந்த பாதிகளுடைய மகிமை தான். அந்த திருவடியைகளை காப்பாற்றும் பாதுகை இருக்கே அதுதான் நம்மளுடைய ஆராத்திய தெய்வமாக இருக்குன்னு சொல்லி அதி அற்புதமாக இந்த ஸ்லோகத்தை தலைக்கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகம். கவிதா ஈரசிம்ஹாய கம்பியாளமாரி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தம்.